हेलो फ्रेंड्स, वेलकम टू विजय अरिवर्क्स। इनके नम्बर पाती स्लीव डिजाइनिंग वीडियो पाकपो। आलरे लास्ट वीडियो नम्बर फिटिंग स्टोन यूस पड़ी बैक नेक डिजाइन पड़ वीडियो पातरपी स्लीव मिडिल वह आर्च मारे ड्रा पड़ी पाती पाती पेंटेंट वे नम्बर डिजाइन पड़पो। चूस पड़ी पेंटेंट इतना नम्बर और ब्लौस पेंटेंट यूस पड़ी स्टिच पड़ो अब अंत पेंटेंटो अगल हईट எல்லாமே நம்ம மெஷர் பண்ணி அதுக்கேத்த மாதிரி ஆர்ச் பண்ணிட்டு தான் ரிமைனிங் பேலன்ஸ் போர்ஷனை வந்து நம்மளால ஃபில் பண்ண முடியும். ஸோ நான் இப்படி தான் ட்ரா பண்ணேன். ஸோ இந்த மாதிரி பென்டன்ட் கரெக்டாக மிடில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு சுற்றி ட்ராயிங் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் அழைச்சிக்கலாம். இது வந்து மார்க்கிங் பென்சிலில் நம்ம ட்ரா பண்ணிவிட்டு இந்த எரேசர் வச்சு அழைச்சோம்னா அழைஞ்சிருது. ஸோ அதனால் நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நமக்கேற்ற மாதிரி கம்ஃபர்டபுளாக அதை ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா நம்ம இதை சுற்றி பென்டன்ட்டை சுற்றி எவ்வளோ ஹைட்டுக்கு நம்ம டிசைன் பண்ண போகிறதுங்கிறத பொறுத்து தான் நம்ம இந்த பென்டன்ட்டையும் நம்ம ட்ரா பண்ணணும், எவ்வளோ ஹைட்டுக்கு வரணும் அந்த டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் பென்டன்ட் வச்சு நீங்கள் மிடில் எவ்வளோ ஹைட்டு எவ்வளோ அகலம் எல்லாமே மார்க் பண்ணிக்கிட்டு, ஸோ அந்த பென்டன்ட்டை சுற்றி என்ன ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுக்கும் மார்க் பண்ணிக்கணும். ஒரு லைன் மட்டும் போட்டுட்டு சைடில் நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் வந்து சைடில் மற்ற இடம்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு இன்னும் கொஞ்சம் அந்த டிசைன் வந்து இன்னும் ஹைட்டாக இருக்க மாதிரி இருக்குது, இன்னும் கொஞ்சம் கீழே இருக்குன்னா பரவாயில்ல. ஸோ அதனால் ட்ரை பண்ணுறேன். ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஏன்னா இப்போ வந்து நான் மேலே ரொம்ப அகலமாக போட்டுட்டு இன்னும் இப்போ ஜர்தூசி சுகர் பீட் அப்படி கொடுக்குறோம் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் பெருசாகிடும். ஸோ அதனால தான் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மைல்டாக பண்ணிக்கணும் நம்ம அந்த பென்டன்ட். அண்டு அதை சுற்றி எவ்வளோ பார்டர் எவ்வளோ இன்ச்சுக்கு பார்டர் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம பென்டன்ட்டோட ஹைட்டை சூஸ் பண்ணணும். ஸோ எப்போதுமே பென்டன்ட் வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பென்டன்ட்கான ஸ்பேஸை அலாட் பண்ணிவிட்டு அதில் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த ஆர்ச் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு தான் நீங்கள் சைட்லலாம் ஒர்க் பண்ணணும். ஸோ இப்போ ஃபைனலாக ஒரு டெசிஷன் எடுத்து பார்த்தாச்சு. ஸோ இப்போ இதோட ஹைட்டு இதோட அகலம்லாம் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ இந்த பென்டன்ட் வைக்கிற இடத்துலருந்து பார்த்திங்கன்னா ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நார்மலாக பார்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவோட பார்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் 2 இன்சஸ் தான் ஒர்க் பண்ண போகிறேன். பட் பென்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே வரைக்கும் இருக்கணும், ஒரு 1/2 இன்ச் வந்து மேலே இருக்க மாதிரி கொஞ்சம் அழகாக அப்போ தான் நீட்டாக தெரியும். ஸோ அதனால் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ திரும்ப அரேஞ்ச் பண்ணி திரும்ப ரீ அரேஞ்ச் பண்ணி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஜரி அவுட்லைன் கொடுத்துடலாம். ஸோ இப்போ ஃபுல் பார்டர்லேருந்தே நம்ம ஜரி அவுட்லைன் கொடுத்துடலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் நார்மல் நம்ம எப்போதும் பண்ணுறது தான் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போடணும். ஸோ கரெக்டாக அந்த ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2 லைன் செயின் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். ஒரு லைன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக பார்டரில் கொடுத்துட போகிறோம், இன்னொரு லைன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்ச்சையும் ஃபில் பண்ணி கொண்டு வந்து ஃபுல் பார்டரையும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு லைன் நான் ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருப்பேன், இன்னொரு லைன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்ச்சியும் போயிட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கொண்டு வந்திருப்பேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்ச்சில் அந்த செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன் பார்த்திங்களா? ஸோ அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீட் ஒரு லைன் கொடுத்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜர்தூசி யூஸ் பண்ணி ஃபில் பண்ண போகிறோம். ஸோ 2 சுகர் பீடாகவே வச்சுக்கோங்க. ஆக்சுவலி அந்த ஜரி லைன் கொடுக்க தேவையில்லை, பட் எனக்கு வந்து ஃபினிஷிங் நல்லா வரணுங்கிறதுக்காக ஜரி லைன் கொடுத்துருக்கேன். அதுவுமே மறைஞ்சிரும், நமக்கு ரொம்ப டீட்டெயில்டாக தெரியாது. பென்டன்ட்லாம் வச்சு ஒர்க் பண்ணி முடிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஜரி கொடுத்துருக்கிறது வெளியே தெரியாது. ஸோ அதனால் பிகினர்ஸ் தாராளமாக நீங்கள் அந்த ஜரி அவுட்லைன் கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள், அந்த சுகர் பீட் வைக்கும்போதே சைடில் அந்த ஜரி அவுட்லைன் தெரியாது. ஓரளவுக்கு அந்த சுகர் பீட் வந்து அந்த ஜரியை மறைக்கிற மாதிரி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெருக்கமாக ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது போல் இந்த ஷார்ப்லலாம் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். போயிட்டு கரெக்டாக அந்த ஷார்ப்பில் ஒரு சுகர் பீட் வச்சுட்டு ஒரு குட்டி ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப எகைன் கொண்டு வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து ஒரு ஸ்டிச் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த ஷார்ப் அழகாக வரும். அதே போல் மேலே அங்கே போயிட்டு ஃபினிஷ் ஆகிற இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் அந்த ஷார்ப் வர மாதிரி தான் அந்த சுகர் பீட் வச்சு ஃபில் பண்ணி கொண்டு வரணும். ஸோ இது அந்த ஆர்ச் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பென்டன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி டபுளாக தான் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் ஒரே ப்ளைனாக ஸ்ட்ரைட்டாக போட்டு ஒரு கர்வ் மாதிரி கொண்டு வந்து கூட நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது போல் சுகர் பீட் ஃபுல்லாக அந்த ஆர்ச்சை சுற்றி ஃபில் பண்ணிவிட்டு பார்க்கலாம்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ச் ஃபுல்லாக சுகர் பீட் அவுட்லைன் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போது ஜர்தூஸ் யூஸ் பண்ணி இங்கே எம்போஸ்டாக லோட் பண்ண போகிறோம். ஸோ அந்த எம்போஸ்டாக லோட் பண்ணுறதுக்கு கீழே வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோரான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஸோ அதை யூஸ் பண்ண போகிறேன். நல்லா பிரைட் கோல்டில் இருக்கும், கொஞ்சம் திக்காக இருக்கும் இந்த ஜர்தூசி. இது வந்து கோரான்னு சொல்லுவாங்க, கோரா இல்லைனா ஜாதின்னு சொல்லுவாங்க. நான் நேம் தப்பாக கூட சொல்லலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது ஒரு லைன் மட்டும் கொடுத்துட்டு இதுக்கு மேலே எம்போஸ்டாக லோட் பண்ணும்போது நமக்கு சூப்பராக அது கொஞ்சம் எம்போஸ்டாக அழகாக தெரியும். ஃப்ளாட்டாக பண்ணோம்னா அந்தளவுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்காது. இப்போ அந்த கர்வ் லைன்லலாம் அந்த சுகர் பீட் எப்படி ஃபில் பண்ணமோ அதே போல் தான் ஃபில் பண்ண போகிறோம். பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஜர்தூசி ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் ஜர்தூசி ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைமும் அதிகமாக எடுக்கும். ஸோ இப்போ இந்த ஷார்ப்லலாம் பாருங்கள், குட்டி ஜர்தூசி வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பிக்கணும் பார்த்திங்களா. ஸோ பிகினர்ஸ் இந்த மாதிரி தான் பண்ணணும். அந்த இடத்துலேயே குட்டியாக ஒரு ஷார்ட் ஸ்டிச் போட்டு திருப்பினோம் பார்த்திங்களா, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது தான் நமக்கு அந்த ஷார்ப் அழகாக வரும். ஸோ இப்போ ஜர்தூசி அவுட்லைன் ஃபுல்லாக நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா தின் ஜர்தூசி டல் கோல்டு கலர் யூஸ் பண்ணி லோட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கிளியராக பார்க்கலாம். ஸோ இப்போ நார்மலாகவே நம்ம இந்த மாதிரி ஆர்ச்சை சுற்றி பண்ணும்போது அந்த பெண்டாக இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜர்தூசி ஃபில் பண்ணணும். ஸோ பாருங்கள், இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்ச் போயிட்டு அந்த ஷார்ப்பில் முடியணுங்கிறதுனால நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெஷர்மெண்ட் பண்ணிலாம் வந்து ஸ்டிச் பண்ணலை, எனக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஸோ எந்த இடத்துக்கு எவ்வளோ லென்த்தில் ஜர்தூசி தேவை அப்படின்னு சொல்லிட்டு நானே காமனாக அப்ராக்சிமேட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக அது ஓரளவுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு ஐடியா தோணிடும், எந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ண தெரியும். ஸோ பிகினர்ஸ் மட்டும் ஒரு 1/4 இன்ச் அந்த மாதிரி 2mm 3mm 4mm அந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கிராஸ் நான் எந்த சைடு கொடுக்குறேன்னு பாருங்கள், அந்த ஆர்ச் முடியுது பார்த்திங்களா, அந்த போய் கர்வ் ஆகுது பார்த்திங்களா, அதுக்கேற்ற மாதிரி அந்த கிராசிங் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ எப்போதுமே நீங்கள் எந்த இடத்துல கிராசிங் இந்த மாதிரி வந்து கிராஸ் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கர்வ் லைனில் கொடுக்கும்போது அந்த கர்வுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், அந்த கரெக்டாக அந்த கர்வ் லைன் ரெண்டு மடியுது பார்த்திங்களா. ஸோ இந்த இடத்துல எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள், கொஞ்சம் அப்படியே மைனூட்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். அந்த ஷார்ப்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போக போக அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துக்கணும், அப்போ தான் திரும்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணி மேலே கொண்டு போய் ஃபினிஷ் பண்ண முடியும். ஜர்தூசி சம்டைம்ஸ் வந்து மாட்டிக்கும், நீங்கள் அந்த கிளாத்தை விட்டு மேலே எடுக்கிறதுக்குள்ளே ரொட்டேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படியே என்னாட் போட்டுக்கிட்டேன். இப்போ திரும்ப எப்படி திரும்ப அந்த கர்வுக்கு ஏற்ற மாதிரி எப்படி ஃபில் பண்ணணுங்கிறத பாருங்கள். ஆரம்பத்தில் பிகினர்ஸ்க்கு இந்த மாதிரி ஃபில் பண்ணுறதுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும், எப்படி கிராசிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போக போக நீங்கள் நல்ல மைனூட்டாக யோசித்து ஃபில் பண்ணிங்கன்னா அழகாக வந்துடும். ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள், அந்த கர்வ் லைனில் அந்த பெண்டாகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி ஃபில் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த ஷார்ப்பை மறைச்சிக்கிறேன், அந்த ஷார்ப்பில் கேப் எதுவும் இல்லாத மாதிரி மறைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா மேலே ஸ்டிச் பண்ணிட்டு போகலாம். ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும், ஏன்னா எனக்கு இப்போ ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு டைம் இல்லை பாருங்கள். ஸோ இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்னாட் போட்டுக்கலாம், திரும்ப ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை ஸ்டார்ட் பண்ணால் ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் என்னாட் போடணும்னு அவசியமே இல்லை. ஸோ உங்களுக்கு கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் என்னாட் போட்டுக்கலாம், எந்த இடத்துல வேணாலும் என்னாட் போட்டுட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம் பார்த்திங்களா. கீழே இருந்த கர்வுக்கு நான் எப்படி ஃபில் பண்ணேன், இப்போ அந்த மேலே போகிற கர்வ் லைனுக்கு எப்படி ஃபில் பண்ணுறேங்கிறதையும் பாருங்கள். ஸோ அப்போ தான் நம்ம அந்த ஷார்ப்பில் கொண்டு போகும்போது அந்த ஃபினிஷிங் சூப்பராக வரும் பார்க்குறதுக்கு. இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் அந்த ஷார்ப்பில் எவ்வளோ அழகாக வந்து ஃபார்ம் ஆகிருக்குன்ட்டு.
இப்போ அந்த சைடில் லைட்டாக அந்த த்ரெட்லாம் தெரியுது பார்த்தீங்களா, அதெல்லாமே நெக்ஸ்ட்டு சுகர் பீட் ஒரு லைன் கொடுத்துட்டோம் அப்படின்னா சரியாயிடும். இப்போ ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த ஆர்ச் ஃபுல்லாக ஜர்தோசி கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கு அவுட்லைனும் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீட் தான் கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்டரில் என்னென்ன ஒர்க் பண்ணுறோங்கிறது பேக் நெக்கில் ஒர்க் பண்ணதே தான். ஸோ பாருங்கள் இதில் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த குந்தன்ஸ் எக்ஸ்ட்ரா மிடிலில் வச்சுருக்கேன், அவ்வளோதான். பேக் நெக்கில் என்ன ஒர்க் பண்ணமோ அதே தான், பட் அந்த கெம் ஸ்டோன் வச்சு மேலே ஜர்தூசி போட்டிருக்கேன். அது எப்படி போடுறதுன்னு அடுத்து பார்க்கலாம். ஸோ பாருங்கள் இப்போ நான் கரெக்டாக அந்த சுகர் பீட் வச்சதுக்கப்புறம் அந்த க்ளூ ஓரத்தில் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து நம்ம அந்த கெம் ஸ்டோன் வந்து மெரூன் கலரில் நான் எடுத்திருக்கேன். அதை எடுத்து குட்டி குட்டியாக கேப் இல்லாமல் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் ஜர்தூசி மேலே போடும் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்கும். ஸோ இது நீங்கள் எந்த சைடில் இருந்து வேணாலும் ஃபில் க்ளூ போட்டு ஒட்டிகிட்டு வரலாம். நீங்கள் ஆர்ச் சைடு இருந்தும் வெளிப்பக்கமாக ஒட்டிகிட்டு வரலாம், அப்படி இல்லைனா வெளிப்பக்கம் இருந்தும் உள்பக்கமாக ஒட்டிகிட்டு போகலாம். இப்படி தான் ஒட்டணும் அப்படின்னு இல்லை. இப்போ இதுவே நீங்கள் ஆர்ச் சைடு இருந்து க்ளூ போட்டு ஒட்டிகிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈவனாக நமக்கு பயம் இல்லாமல் ஒட்டிகிட்டு வரலாம். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுறது கரெக்டாக வந்துடும். ரொம்ப ஈஸி, இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒட்டிடலாம். ஆனால் ஃபிட்டிங் ஸ்டோன் க்ளூ போட்டு ஃபிட் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு, ஏன்னா அது கையில் எடுத்து ஒட்டுறதுக்குள்ளே கொஞ்சம் டைம் எடுத்தது. பட் இது வந்து நம்ம நீடில் அடிப்பகுதியை வச்சு தொட்டு தொட்டு வச்சோம்னா டக்கு டக்குன்னு வச்சிடலாம். ஸோ இப்போ இது போல் ஃபுல்லாக வச்சுட்டு இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இன்னும் எக்ஸசைஸ் என்னென்ன ஒர்க் பண்ணணுமோ அதெல்லாம் முடிச்சுட்டு பார்க்கலாம். ஸோ பாருங்கள் நல்லா காய விடணும். கிட்டத்தட்ட 1 ஹவராவது நீங்கள் வந்து ஃபேனில் நல்லா காய விட்டுட்டு சைடில் சுகர் பீட் அவுட்லைன் கொடுத்துட்டு தான் மிடில் வந்து பார்த்திங்கன்னா ஜர்தோசி போடணும். ஸோ இப்போ நான் மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் பீட்ஸ்லாம் ஒரு லைன் கொடுத்துட்டு மேலே ஃபிட்டிங் ஸ்டோனுமே க்ளூ போட்டு ஒட்டியிருக்கேன் பாருங்கள். ஸோ அது காயறதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஜர்தோசி மேலே ஃபில் பண்ணிடலாம். கரெக்டாக பிளான் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஒர்க் அங்கே காஞ்சிட்டு இருக்கும் போதே இன்னொரு ஒர்க் நீங்கள் பண்ண முடியும். ஸோ அது பிளானிங் எப்போதுமே கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிக்கணும் ஆரி ஒர்க் பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ தான் நம்மளால் வந்து சீக்கிரமாக வந்து போட முடியும். ஸோ இப்போ இந்த மிடில் கேப் இல்லாமல் ஸ்டோன் ஒட்டினோம் அப்படின்னா மேலே இப்படி ஜர்தோசி போடும்போது கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்கும் ஜர்தோசி, இல்லை அப்படின்னா அப்படியே ஃப்ளாட்டாக ரெண்டு ஸ்டோனுக்கு நடுவில் போயிட்டு படிஞ்சிரும். ஸோ அப்போ நல்லா இருக்காது. இந்த ஸ்டோன் மேலே கொஞ்சம் எம்போஸ்டாக போய் வளைஞ்சிருந்தால் தான் அழகாக இருக்கும். இது வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே எண்ணாட் போடுறதா இருக்கும், கொஞ்சம் கஷ்டம்தான் பிகினர்ஸ்க்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வேறு ஏதாவது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபுல்லாக கோல்டு கலரே கொடுத்தா அடிச்சிரும், பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு அடிச்சிருங்கிறதுனால தான் இந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணால் கொஞ்சம் மைல்டாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி மேலே வந்து ஜர்தோசி ஸ்டிச் பண்ணுறேன். இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுட்டு ஜர்தோசி ஸ்டிச் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சுகர் பீட் ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான். பட் கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு தான் நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ வாங்க மிடில் பெண்டன்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பெண்டன்ட் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு மேலே கேப் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதிலெலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் பிளான் பண்ணி ஃபில் பண்ணிட்டேன். அது என்னென்னா மேலே வந்து அந்த ஹேங்கிங் ஆகிற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அதுலேயுமே வந்து ஃபிட்டிங் ஸ்டோன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பென்டன்ட்டுக்கு மேலே அப்படியே அந்த பென்டன்ட்டுக்கு மேலே ஒரு ஆர்ச் மாதிரி அந்த ஃபிட்டிங் ஸ்டோன் வச்சோம் அப்படின்னா அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் சும்மா சுகர் பீட் போட்டு போட்டு அந்த கேப் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த பென்டன்ட்டை வந்து பாருங்கள் நல்லா டைட்டாக ஒரு சைடு வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். அதை எப்படி பண்ணனா ஆரி நீடில் யூஸ் பண்ணியே தான் பண்ணேன். பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. அந்த ஹூக் மாதிரி இருக்கிறதுல ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு நிறைய ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எங்கெல்லாம் பாசிபிள் இருக்கோ எங்கெல்லாம் கேப் இருக்கோ அந்த இடத்துல எல்லாமே நீங்கள் நார்மலாக இந்த ஆரி ஊசி வச்சே உங்களால் வந்து பென்டன்ட்டாக ஸ்டிச் பண்ணிக்க முடியும். நல்லா கிரிப்பாக இருக்கும், பயப்பட வேண்டாம். இல்லை எனக்கு இது பயமாக இருக்குது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் ஊசியில் த்ரெட்டை கோத்துட்டு நீங்கள் எடுத்து எடுத்து கூட ஸ்டிச் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும், இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள் இது ஒன்லி ஜிக்ஸாக் ஸ்டிச் தான். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு தான் அந்த ரிங்கை சுற்றி ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் கவனமாக எண்ணாட் போடுங்க, இல்லை அப்படின்னா அது பிரிஞ்சிரும்.
ஏன்னா பேண்டட் வந்து நல்லா திக்காக இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் க்ரிப்பாக ஸ்டிச் பண்ணணும். அதனால தான் நிறைய ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு அந்த ரிங்கை சுற்றி ஜிக்ஸாக் போட்டு ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இப்போ மேலே ஃபுல்லாக லாக் பண்ணியாச்சு. அப்புறம் மிடில் எங்கேயாவது ஒரு இடத்துல நல்ல கேப் இருக்குது அப்படின்னா அதில் ஃபில் பண்ணிக்கணும். நீடில் போகிற அளவுக்கு கேப் இருக்குது அப்படின்னா அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டை போட்டு நல்லா ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணி என் நாட் போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கும். இவ்வளோ தான், பென்டன்ட் வச்சு ஒர்க் பண்ணாலே கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி நான் இதுக்கு ரொம்ப யோசித்து பிளான் பண்ணி ரொம்ப நீட்டாக கொண்டு வந்துட்டேன். ஃபினிஷிங் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. ஸோ அந்து போயிடுமே அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், கண்டிப்பாக அந்து போகாது, நல்லா க்ரிப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ எல்லா இடத்துலையும் நான் ஃபில் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அந்த கீழே ரெண்டு பேர்ல்ஸ், த்ரீ பேர்ல்ஸ் தொங்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல எப்படி ஃபில் பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த பேர்ல்ஸ் இருக்க ரிங் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரிங்குக்குள்ளே த்ரெட்டை எடுத்து எடுத்து ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இதுக்கெல்லாம் நான் நெக்ஸ்ட்டு இதுக்காக செப்பரேட்டாகவே நான் வீடியோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் எனக்கு டைம் இல்லை, அதனால தான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருக்குது. பாருங்கள், இந்த சைடு த்ரெட்டை எடுத்துட்டு அந்த ரிங்குக்குள்ளே நீடியில் விட்டு அந்த த்ரெட்டை அந்த சைடு இழுத்துட்டு அப்படி என் நாட் போட்டிருக்கேன். உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஈஸி தான், இதுக்காக நீங்கள் நார்மல் நீடில் எடுத்து வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். கண்டிப்பாக இதுக்கு அடுத்த வீடியோவில் நான் ரொம்ப கிளியராக ஒரு பேண்டன்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஈஸியாக சொல்லித்தரேன். ஸோ இப்போ பாருங்கள், அந்த மேலே இருந்த கேப்லேயும் நான் வந்து ஃபிட்டிங் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இன்னும் அதில் கொஞ்சம் கேப் இருக்குன்னா அந்த கேப்லேயும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பிட் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த லைனுக்கு நடுவில் கிளாத்து தெரியுது பார்த்திங்களா ரெட் கலரில், ஸோ அதுக்கு நடுவிலையும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழேயும் ஃபிட்டிங் ஸ்டோன் கொடுக்க போகிறேன். ஸோ நல்லா யோசிச்சிங்கன்னா எங்கெங்கே கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்கும். இது வந்து 3mm ஸ்கொயர் ஷேப் ஃபிட்டிங் ஸ்டோன் தான். ஸோ நிறைய க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக காஞ்சிருச்சு. அந்த ரிமைனிங் கேப்பில் எல்லாமே ரவுண்ட் பீடு சுகர் பீடு இதை மாற்றி மாற்றி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீட்டை நல்லா நெருக்கமாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அந்த பென்டன்ட்க்கு மேலே. ஸோ நல்ல ஃபினிஷிங், சூப்பரான ஃபினிஷிங். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளவுஸில் பாடி போர்ஷனில் அந்த புட்டாஸ் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து மூணு ஸ்கொயர் ஷேப் ஸ்டோனு, இது வந்து 4mm ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டோனை வந்து ட்ரையாங்குலர் ஷேப்பில், அதாவது ஃபஸ்ட்டு ஒன்றை வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் ஷேப்பில் வச்சுட்டு, ஸோ அதுக்கேற்ற மாதிரி மற்ற ரெண்டு ஸ்டோன் வச்சோம்னா இந்த மாதிரி ஃபார்மேஷன் வரும். இதை சுற்றி அந்த சின்ன அரும்பரும்பாக வரணுங்கிறதுக்காக சுகர் பீட் ஒரு லைன் கொடுத்துருக்கேன், ஒரே ஒரு சுகர் பீட் மட்டும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த ப்ளவுஸ்க்கு வந்து ரொம்பவே ஆப்டாக இருந்தது. பாருங்கள், இப்போ மிடில் வந்து ஒரு நாலு சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரவுண்ட் பீட் 4mm, அப்புறம் ஒரு சுகர் பீட் வச்சு அந்த ஒரு அரும்பு அரும்பாக ஹேங்கிங்ஸ் மாதிரி இருக்கும், அழகாக இருக்கும். இதை முடிச்சுட்டு பார்க்கும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இயரிங்ஸ் மாதிரி இருந்தது. இந்த மாதிரி மாடல்ஸ் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், அந்த மாதிரி ஒரு ஃபீலு. ஸோ இதுக்கு வந்து நான் செல்ஃப் கலர்லேயே தான் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ இது ஏன்னா செப்பரேட்டாக நம்ம பண்ணுறோம், இதில் வந்து அந்த எங்கேயுமே பிசுறு தெரியாத மாதிரி இருக்கணும். இதே கோல்டு கலர் யூஸ் பண்ணியிருந்தேன்னா அந்த எண்ணாட் போட்ட இடத்துலலாம் நமக்கு பிசுறு தெரியும். ஸோ இந்த மாதிரி செப்பரேட்டாக ஒரு மோட்டிஃபோ இல்லை வந்து இந்த மாதிரி புட்டாஸ் போடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி செல்ஃப் கலர் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அந்த ரவுண்ட் ஸ்டோனு மேலே வந்து ஜர்தோசி ஃபில் பண்ணும்போதும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கெம் ஸ்டோன் ஃபில் பண்ண பார்த்திங்களா அந்த இடத்துலையுமே நான் வந்து பார்த்திங்கன்னா இதே செல்ஃப் கலர் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். இதில் வந்து அதிகமாக எண்ணெட் போடுற மாதிரி இருந்துச்சு, அதனால தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஆனால் பிகினர்ஸ் வந்து ஈஸியாக ட்ரை பண்ணக்கூடிய ஸ்டிச்சஸ் தான், ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். ஸோ பாருங்கள், இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப நீட்டாக அழகாக இருந்தது, டைரெக்டாக பார்க்கும்போது ரொம்ப கிராண்ட் லுக்கு. ஸோ இது கண்டிப்பாக பிகினர்ஸ் ட்ரை பண்ணலாம். பென்டன்ட் யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க, ஸோ அப்படிலாம் இல்லை, ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு அது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்.
ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த புட்டாஸ்லாம் பார்க்கும்போது ஓவராலாக பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.